எல்லாருக்கும் வணக்கம். ஆணா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி, படிச்சிருக்கோமோ படிக்கலையோ, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ இல்லையோ, ஆனா மாதம் மாதம் ஆனா ஒரு 1000 ரூபாயாச்சும் நம்ம கையில சம்பளமா இருக்கணும். இது சம்பளம் இருந்தாதான் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க சொந்தக்காரங்க நம்மளை மதிப்பாங்கிறதையும் தாண்டி நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வேணும் இல்லையாங்க. ஸோ அதுக்காக நம்ம சேனல்ல வீட்டில் இருந்துகிட்டே பண்ணக்கூடிய ஹோம் பேஸ்டு ஸ்மால் பிசினஸ் ஐடியாஸ்ங்கிற ஒரு சீரீஸ்ல நிறைய வீடியோ போட்டுட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு ஒரு புது வீடியோவை தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. நம்மளோட எல்லா வீடியோலையும் கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷல் இருக்கும். ஸோ இந்த வீடியோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட நீங்கள் படிச்சுக்கிட்டே தாராளமாக பார்ட் டைமாக கூட இந்த பிஸ்னஸை வந்து பண்ணி நீங்கள் தாராளமாக சம்பாதிக்கலாம். அதனால் யாராக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியலாக ஸ்டேபிள் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ரொம்ப பேசாமல் வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து சாரி டிராப்பிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லா சாரி கட்ட தெரியுமா, அப்போ உங்களுக்கான ஜாப் தாங்க இது. ஆமாங்க, இதை வந்து சின்ன லெவல்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் இந்த சாரி டிராப்பிங்கை வந்து ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் கொண்டு போகலாம். உங்களுக்கு நல்லா சாரி கட்ட தெரியும் அப்படின்னா, உங்கள் ஃபேமிலிக்குள்ளே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்குள்ளே நல்லா கட்டி விட்டுட்டு அதுக்கு வந்து நீங்கள் ஒரு அமௌண்ட் வாங்கிக்கலாம். இல்லை இதை வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக நீங்கள் கொண்டு போகணும் அப்படின்னா, சாரி டிராப்பிங்க்கு நிறைய கோர்சஸ் இருக்குது, ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது, அதை பண்ணிட்டு நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக கூட எடுத்துகிட்டு போகலாம். சாதாரணமாக நினைக்காதீங்க, ஒரு சாரி கட்டி விடுறதுக்கு கிட்டத்தட்ட 2000-5000 ரூபீஸ் கூட சார்ஜ் பண்ணுறாங்க. அதனால் இது உங்களுக்கு வந்து சாரி கட்டுற ஆர்வம் இருக்குது, எனக்கு இது நல்லா இருக்கே ஸ்பார்க்கிளாக இருக்கே அப்படின்னா, தாராளமாக இதை வந்து நீங்கள் ஒரு ஜாபாக ஒரு பிஸ்னஸாக கூட ரன் பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிரைடல் ஃப்ளார் மேக்கிங். இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து நம்ம சலூனில், அதாவது நம்ம புக்கிங்ஸ் பண்ணுவோம் இல்லையா சலூனுக்கு, ஏதாவது அக்கேஷனுக்கு அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனாலும் நம்ம சின்ன லெவல் பட்ஜெட் லெவலில் இருக்கிற பீப்புள் வந்து வெட்டிங்கோ இல்லை வேறு ஏதாவது செரிமனியோ பண்ணும்போது அவங்க வந்து பெரிய லெவலுக்கு போக முடியாது. ஸோ அவங்க அந்த மாதிரி இருக்கிற ஆளுங்களுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சின்ன லெவலில் அந்த பிரைடல் ஃப்ளார் மேக்கிங் எல்லாம் இருக்கு இல்லையா, ஃப்ளார்ஸே வந்து நல்லா ஸ்ப்ரே பெயிண்டெல்லாம் அடித்து அந்த கலருக்கு அவங்க சாரி கலருக்கு ஏற்ற மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக இதை வந்து ஒரு ஜாபாக பிஸ்னஸாக கொண்டு போகலாம். இதை வந்து ஃபஸ்ட்டு உங்களோட சர்க்கிளில் ஆரம்பிங்க, உங்கள் ஃபேமிலி சர்க்கிள் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டியோடு பண்ணும்போது கண்டிப்பாக இது நல்ல சக்ஸஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. வந்து பெருசாக ரொம்ப நேரம் ஒர்க் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை இல்லையா. நமக்கு வந்து எங்கே நம்ம என்றைக்கு வந்து அந்த அக்கேஷன் இருக்கோ அதுக்கு முந்தின நாள் நம்ம எல்லாம் பண்ணி வச்சு ரெடி பண்ணி வச்சா போதும். மாதத்துக்கு ஒரு 4-5 ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தா போதும், கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு கையில் வந்து உங்களுக்கு லாபம் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து போர்ட்ரேட் ஆர்டிஸ்ட். உங்களுக்கு மேக்கப் போட்டு உங்களுக்கு சாரி எல்லாம் கட்டி விட்டு உங்களுக்கு சூப்பராக ஃபோட்டோவும் எடுத்து உங்களுக்கு சம்பளமும் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாங்க, அந்த மாதிரி ஒரு ஜாப் தான் போர்ட்ரேட் ஆர்டிஸ்ட். அதாவது இப்போ தெருவுக்கு தெரு நிறைய சலூன் வந்துருச்சு, சின்ன பார்லர்லேருந்து பெரிய சலூன் வரைக்கும் என்ன பண்ணுறாங்க, மேக்கப்ஸ் பண்ணுவாங்க இல்லையா நிறையா கல்யாணம் எல்லாத்துக்கும். ஸோ அதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் ஆல்பம்ஸ் தேவை. ஸோ அதுக்கு வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு மேக்கப் போட்டுக்கிறக்கும் ஆள்கள் தேவை. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எனக்கு ஃபோட்டோஜெனிக் ஃபேஸ் இருக்குது அப்படின்னா, தாராளமாக உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற சலூன் பார்லரில் வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணி கேட்கலாம். இது எப்படி போய் நான் கேட்குறது அப்படிலாம் நினைக்காதீங்க, கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும். ஸோ கேட்குறவங்களுக்கும் தட்டுறவங்களுக்கும் மட்டும்தான் கதவுகளும் வாய்ப்புகளும் கிடைக்கும். அதையும் ஒரி பண்ணிக்காங்க, தாராளமாக நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து ஃபேராக இருக்கணுமா அழகாக இருக்கணுமா அப்படின்லாம் நினைக்காதீங்க. இப்போ வந்து நம்மளோட வேர்ல்டில் மெயின்லி இந்தியா வந்து பியூட்டி வந்து இட்ஸ் நாட் அபவுட் ஸ்கின் கலர் அப்படிங்கிற ஒரு வேவுக்கு வந்து நல்லா வந்துட்டுருக்குது. ஸோ வந்து அழகு இங்கே இல்லை, இங்கே இருக்கணும். அதனால் அதை பற்றிலாம் கவலைப்படாமல் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தாராளமாக இது ஒரு ஜாபாக ப்ரொஃபஷ்னலாக சூப்பராக கொண்டு போகலாம். இப்போ பார்க்க போகிறது வந்து கொஞ்சம் வித்தியாசமானது, சாரி ஃபால்ஸ் மேக்கிங். இப்போ நம்ம கடையில் நம்ம சாரி வாங்கினோல என்ன பண்ணுறோம், கண்டிப்பாக சாரி ஃபால்ஸ் வச்சு தான் ஆகும். அதுக்கு வந்து நீங்கள் கடையில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா கண்டிப்பாக ஜாஸ்தியாகும். அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ண, ஹோல்சேல் ரேட்டில் கிளாத்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து அந்த அளவுக்கு வந்து நீங்கள் தாராளமாக அடித்து வீட்டில் சின்னதாக ஒரு ஷூயிங் மிஷின் வச்சுருந்தா போதும். அதை தச்சு நீங்கள் பக்கத்தில் இருக்கிற டெய்லர்ஸ் கிட்ட, பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன கிளாத்திங் கடையில் கூட நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். இந்த சாரி ஃபால்ஸ் மேக்கிங்கை வந்து சாதாரண நினைக்காதீங்க, நிறைய பேர் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு வீட்டில் இருந்துக்கிட்டே சம்பாரிச்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஷூயிங் மிஷின் இருக்குது சின்னதாக அப்படின்னா தாராளமாக இதை பண்ணலாம். ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ஜாப் இது, நல்ல வருமானம் தரக்கூடிய பிசினஸ் இது. அடுத்தது வந்து தாம்பூல தட்டு, இல்லை வந்து நம்ம தட்டு அதாவது ஃபங்க்ஷன்ஸ்க்கு பிளேட் அரேஞ்ச்மெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கிற ஒரு ஜாப் இல்லை பிஸ்னஸ். இதுவும் வந்து நாள் முழுக்க நீங்கள் எல்லா நாளும் ஒர்க் பண்ண தேவையே இல்லை, ஒரு மாதத்தில் 5 ஃபங்க்ஷன்ஸ்க்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தாலே போதும், நல்லா லாபம் பார்க்கலாம். இதுக்கு வந்து தேவையானது வந்து கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா தாராளமாக இதை பண்ணலாம். ஸோ தாம்பூல தட்டு இப்போ வந்து
ஃபங்க்ஷனுக்கு ஏற்றாப்புல அந்த தட்டை வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். இப்போ வந்து 11 தட்டு 9 தட்டுக்கள்லாம் வைப்பாங்க இல்லையா, ஸோ அதை வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணி நீங்கள் நல்லா க்ரியேட்டிவ் பர்சன், நான் நிறையா வந்து நல்லா அழகாக பண்ணுவேன், வித்தியாசமாக பண்ணுவேன் அப்படின்னா உங்களுக்கான இது தாராளமாக இதை நீங்கள் வந்து ஒரு ஜாபாக பிஸ்னஸாக பண்ணலாம். பார்க்க போகிறது வந்து மசூஸ் என்ன இது புதுசாக வேர்டு இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. அதாவது சர்டிஃபைடு ஃபீமேல் மசாஜ் பண்ணுறவங்களுக்கு பேர் தான் மசூஸ். இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு சர்டிஃபிகேஷன் வந்து பண்ணி தான் பண்ணணும். இதை வந்து சாதாரணமாக எடை போட வேண்டாம், ஏன்னா இந்த ஜாபோட இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் அட்டண்டன்ட் அவங்களுக்கு இருக்கிற இன்கம் அளவுக்கு இவங்களுக்கும் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால வந்து நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஆல்ரெடி மேக்கப் துறையில் இருக்கேன் இல்லை சலூன் சைடில் இருக்கேன் அப்படின்னா தாராளமாக ஒரு சின்ன சர்டிஃபிகேஷன் பண்ணிட்டு இது தாராளமாக பண்ண வாங்கிக்கலாம். அர்பன் கிளாப் அப்படிங்கிற ஆப்பில் வந்து இதுக்கு வந்து நிறைய வரவேற்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா தாராளமாக ஒரு சின்ன சர்டிஃபிகேஷன் பண்ணுங்க, உடனே ஆரம்பிங்க. இப்போ சொல்ல போகிறது வந்து யாருக்கு அப்படின்னா, நீங்கள் டீச்சராக இருக்கீங்க இல்லை வந்து பிஎட்லாம் படிக்கல ஆனாலும் நான் டீச்சராக ஒர்க் பண்ணியிருக்கேன் இல்லை வந்து ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வந்து சூப்பராக பண்ணுவேன் அப்படிங்கிறவங்களுக்கான ஒரு ஐடியா இது. இது வந்து கிராஃப்ட் சப்ஸ்கிரிப்ஷன் பாக்ஸஸ் வந்து பண்ணி கொடுக்கறது. இப்போ எல்லா பேரண்ட்ஸ்க்கும் வந்து என்னென்னா டைமே இல்லை இல்லையா, ஒரு கிராஃப்ட் பண்ணணும் அப்படின்னா கடையில் போய் அதை வாங்கணும் இதை வாங்கணும் இந்த கடையில் அதை வாங்கணும் அந்த கடையில் அதை வாங்கணும்னு சொல்லிட்டு நிறைய ப்ராசஸ் இருக்குது. இது என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஒரு கிராஃப்டை வந்து முடிவு பண்ணி அதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து பிக்சர்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் அந்த பாக்ஸில் வச்சு ஒரு மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் ஆட்டம் நீங்கள் பண்ணிட்டு நீங்கள் அவங்க பேரண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு விற்பனை பண்ணும்போது அதுலேருந்து ஒரு லாபம் பார்க்கலாம். இதுக்கு வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான கொஞ்சம் நீங்கள் நிறைய கிரவுண்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான், பட் ஆனால் நல்ல ஏர்னிங் தரக்கூடிய பிஸ்னஸ் ஐடியா இது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து கிட்டத்தட்ட கைவினை பொருட்கள் சம்பந்தமான ஒரு பிஸ்னஸ் ஐடியா தான், ஜூட் மேக்கிங் ப்ராடக்ட்ஸ். அதாவது ஜூட் வச்சு இந்த சணல் கயிறு இருக்கையா அதை வச்சுட்டு நீங்கள் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸை வந்து நீங்கள் செல் பண்ணுறது, உங்களுக்கு வந்து க்ரியேட்டிவிட்டி இருக்குது நல்ல ஒரு கிராஃப்ட்ஸ் பண்ணுவேன் அப்படின்னா தாராளமாக இதை பண்ணலாம். வெறும் சணல் கயிறில் வந்து பேக்லேருந்து கோஸ்டர்ஸ்லேருந்து நிறைய வீட்டு அலங்கார பொருட்கள் வரைக்கும் இப்போ நிறைய விற்பனை ஆகுது. இதை வந்து நீங்கள் தயார் பண்ணிட்டு நிறைய வெப்சைட்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே விற்று கொடுக்குறாங்க. எஸ்பெஷலி எட்சிங்கிற வெப்சைட்ஸ் வந்து உங்களோட கைவினை பொருட்கள் கையால் செஞ்ச பொருட்களை விற்கிறக்காகவே எட்சிங்கிற ஒரு வெப்சைட்ஸ் இருக்குது, அதில் கூட நீங்கள் செல் பண்ணலாம். இல்லை உங்கள் எப்பவும் போல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இன்ஸ்டா பேஜ் மூலிமா கூட நீங்கள் தாராளமாக விற்பனை செய்யலாம். இதுக்கும் தேவையானது வந்து கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டி கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக. இந்த ரெண்டையும் போட்டிங்கன்னா மாஸ் ஹிட் ஆகக்கூடிய ஐடியா இது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து வ்ளாகிங். ஆமாங்க, உங்கள் கையில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்புறம் இன்டர்நெட் இருந்தால் போதும், தாராளமாக நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் ரெண்டு முக்கியமான விஷயங்களை வந்து கண்டிப்பாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இட் மே டேக் இயர்ஸ் அண்ட் இயர்ஸ். சில பேருக்கு இது உடனே வந்து சக்ஸஸ் ஆகும், சில பேருக்கு இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் ஆகும். இது நமக்கே நம்ம சேனலுக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆயிடுச்சு, ஸ்டில் இல்லை நம்ம அந்த ஒரு ஸ்டேஜில் தான் இருக்கும், க்ரோ ஆகக்கூடிய ஒரு ஸ்டேஜில் தான் இருக்கும். அதனால் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது இட் டெஸ்ட் யுவர் பேஷன்ஸ், அதாவது உங்களோட பொறுமையை வந்து சோதிக்கக்கூடிய ஒரு விஷயம் இது. ஏன்னா பொறுமையை வந்து சோதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இது இருக்கும். ஸோ இதெல்லாம் நான் ஹேண்டில் பண்ணிக்குவேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அப்படி ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்தது வந்து ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸஸ், அதாவது எனக்கு ஹேண்ட் ரைட்டிங் சூப்பராக இருக்கும், நான் டீச்சராக ஒர்க் பண்ணுறேன் இல்லை நான் டீச்சராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக இது பொருத்தமானதாக இருக்கும். இப்போ வந்து பேரண்ட்ஸ் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, நீங்கள் அவ்வளோ கோர்ஸ் படிச்சிருக்கணும், அவ்வளோ சர்டிஃபிகேட்ஸ் வாங்கியிருக்கணும், அப்போ தான் நீ குழந்தைக்கு சொல்லி கொடுக்க முடியும் அப்படின்லாம் யாருமே நினைக்கிறதில்ல. உங்ககிட்ட இருக்கிறது திறமை இருக்கு, உங்ககிட்ட திறமை இருக்கா தாராளமாக நீங்கள் வந்து இதில் ஜொலிக்கலாம். ஸோ ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸஸ் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் குழந்தைங்களுக்கு எப்படி ஹேண்ட் ரைட்டிங்கை வர வைக்கிறது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சாலே போதும். ப்ளஸ் இதை வந்து ஜென்ரலாகவும் கொண்டு போகலாம், அட்வான்ஸாகவும் கொண்டு போகலாம், அது வந்து உங்களோட சிச்சுவேஷன் அண்ட் உங்ககிட்ட இருக்க சர்டிஃபிகேட்ஸை பொறுத்து இருக்குது. ஆன்லைன்லேயும் எடுக்கலாம், ஆஃப்லைன்லேயும் எடுக்கலாம். சின்ன லெவல்லேருந்து அட்வான்ஸ் லெவலில் வரைக்கும் இந்த ஐடியா வந்து கொண்டு போகலாம். நீங்கள் இந்த ஐடியா பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், எனக்கு மெயிலும் அனுப்புங்க. ஸோ என்னங்க மறுபடியும் புத்தம் புதிய 10 ஐடியாஸை தான் இப்போ பார்த்துருப்பீங்க. இது நல்லா இருக்கே அது நல்லா இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஸோ அதையும் நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அப்போ தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியும். எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பெல்லை தள்ளிவிட்டு ஆல் ஆப்ஷனை கொடுத்துருங்க. அப்போ நான் போடுற எல்லா வீடியோஸையும் மறக்காம நீங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸில் பார்க்க முடியும். இது மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.